மாண்புமிகு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் செஞ்சிருக்க சாதனை இருக்கு பாத்தீங்களா? டேய் அப்பா, இதே அதிமுக ஆட்சியில் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் இப்படி ஒரு அமைச்சர் இருந்தார்னா அதிமுக காரங்களுக்கே தெரியாது. சேவூர் ராமச்சந்திரன் அப்படியா ஒருத்தர் இருந்தாரா? அவர் அமைச்சரான்னு கேட்பாங்க. ஆனா அவங்க காலத்துல என்ன நடந்துச்சு தெரியுமா? சாமிய கடத்தினாயா மாரியம்மா சிலை, அதை எடுத்து சாக்கில போட்டு கொண்டு போறேன். இந்த மாரியம்மா என்ன நினைச்சிருக்கான்? டேய் நாதாரி பயலுகளா, போன வாரம் தானடா எனக்கு தேங்காய் உடைச்சேங்க, என்னையவே சாக்கில அள்ளி போட்டு போறாங்களே அப்படின்னு இந்த மாரியம்மா கண்ணீர் விட்டு அவங்கள்ட்ட சாக்குக்குள்ள போய், கோயிலுக்குள்ள இருக்கக்கூடிய சிலைகள் எல்லாம் போலியான சிலைகள் என்று 60% சிலைகளை திருடிய ஆட்சி போன ஆட்சி. ஆனால் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் எங்கள் அண்ணன் சேகர் பாபு பொறுப்பேற்ற பின் தமிழகத்தின் கோயில்கள் அனைத்திலும் தமிழில் அர்ச்சனை செய்து வரும், தமிழிலே கோயில்களில் வழிபாடு நடத்துவதும் எவ்வளவு பெரிய மாற்றம். கருப்பாக ஒரு பெண் பிறந்தால் அந்த தாழ்வு மனப்பான்மை இருக்கும் என்பதை முறியடித்து தன்னுடைய திறமையால் பேச்சால் நடிப்பால் தன் திறமையால் மக்களின் கைதட்டுகளை பெறுகின்ற அளவிற்கு தன் திறமையை வளர்த்து கொண்ட அறந்தாங்க நிஷா. போதுமா சாமி, உங்க வீட்டுக்காரர் முன்னாடி நான் இவ்வளவு பாராட்டினது இன்னைக்கு அனேமா அவரை ரொம்ப அவர் ஒன்னே பாராட்டுவார் இன்னைக்கு ராத்திரி. கண்டிப்பா அந்த பாட்டு பாடுவார் நினைக்கிறேன். மடி மீது தலை வைத்து அந்த ரேஞ்சுக்கு போயிருவார். நம்ம சென்னை மேயர் அவங்க வந்து மேயராக நீங்கள் பொறுப்பேற்கிறீர்கள், இருக்கட்டுங்க பரவாயில்ல, நீங்க எல்லாரும் உட்காருங்க, நான் உட்கார முடியாது, பொம்பளை எல்லாம் அடக்க ஒடுக்கமா இருக்கணும்ல. மா சென்னையில் எத்தனை வார்டுமா இருக்கு அதெல்லாம் நமக்கு தெரியாதுங்க. அப்படின்னா அந்த மேயர் மேயரா இருக்க முடியுமா? நான் முத முதல்ல பட்டிமன்றம் எங்க பேசினேன் தெரியுமா? இங்க பேராசிரியர் சாலமன் பாப்பையா நடுவர், எங்க ஸ்கூல்ல வேலை செய்யற புலவர் ராமசாமி அதுல போய் பேசணும், அவருக்கு அன்னைக்கு சுகம் இல்ல, அதனால என்னை அனுப்பி விட்டாரு. டேய் பாப்பையா கூட பேசணும் வாய்ப்பு சரிங்கயா அப்படின்ட்டு நான் எங்கள் மாமாட்ட வேட்டியெல்லாம் கடை வாங்கி மஞ்சள் வேட்டி மஞ்சள் சட்டையெல்லாம் போட்டு பவுடர் கவுடர்லாம் போட்டு பாப்பையா ஐயா நடுவர், ஒரு பக்கம் சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் பேராசிரியர் சாமிமுத்து அணித்தலைவர், எனக்கு அணித்தலைவராக காந்திமதினு ஒரு அம்மா, பேசுறதுக்கு கையில் பேப்பர்லாம் எடுத்துக்கிட்டு தலைப்பு வந்து இயேசு செய்தது சமய புரட்சியா சமுதாய புரட்சியா. நான் போய் முதல் வரி எப்படி ஆரம்பிச்சேன் தெரியுமா? இந்த பட்டிமன்றத்தினுடைய நடுவர் பாலம்மன் சாப்பையா அவர்களே அப்படின்னா அவரு, ஏய் என் பேரை எத்தனை நாள் குழப்பணும்னு நினைச்ச அப்படின்னாரு. பேசுறது பூரா மறந்து போய் சமய புரட்சிக்கு பல சமுதாய புரட்சியை பேசி கையாலாம் வேர்த்து நனைஞ்சு பட்டிமன்றம் முடிஞ்சிருச்சு சாப்பாடு போடுறாங்க. அன்னைக்கு நான் இட்லியை தொட்டு சிக்கன்ல தொட்டு இப்படி சாப்பிட்றேன், ஒருத்தர் சிக்கன் வைக்கிறப்ப இப்படி என்னை பார்க்குறாரு, சிக்கன் சிக்கன் எனக்கு எப்படி கேட்குதுன்னா நீ கிழிச்ச கிளிக்கு சிக்கன் வேறையாக்க பரவாயில்லைங்க இருக்கட்டுங்க அப்படின்னு கூணி குறுகி உட்காந்துருந்தேன். அப்போ என்னுடைய முதுக ஒரு கரம் தட்டுச்சு. தம்பி இன்னைக்கு நீ சரியா பேசலைன்னா பரவாயில்ல, நல்லா பாடுறடா நீ, உன்னுடைய பாட்டும் பேச்சும் உனக்கு மிகப்பெரிய மேடையை உனக்கு பெற்றுத்தரும்னு என் முதுகை தட்டி கொடுத்தது பேராசிரியர் சாலமன் பாப்பையா என்ற அந்த கரம். அன்னைக்கு என்னை அந்த முதுகை தட்டி கொடுத்த அந்த கையில்லாட்டி லியோன் இன்னைக்கு இந்த இடத்துல பேச்சாளரா பாடநூல் கழக தலைவரா இன்னைக்கு கொள்கை பரப்பு செயலாளரா இந்த இடத்துல நான் நிற்க முடியாது. நான் வர்றப்போ ஒரு அம்மா கேட்டுச்சு, ஜி தமிழில் புது புது அர்த்தங்களில் தேவயானிக்கு மாமனாரா நடிச்சிய, இப்போ ஏன் அதிலிருந்து உன்னைய நீக்கிட்டாங்க அப்படின்னு கேட்டுச்சு. நாட்டில் ரொம்ப முக்கியமான பிரச்சனை அது, இருந்தாலும் அந்த அம்மாவுக்கு அது முக்கியமான பிரச்சனை. ஆனால் அந்த அம்மாட்ட நான் சொல்லிட்டு வந்தேன், புது புது அர்த்தங்கள் சீரியலில் தேவயானிக்கு மாமாவை நடித்த அந்த கேரக்டர்லேருந்து என்னை அவங்க நீக்கலை, நான் தான் விலகி வந்துட்டேன். என்ன காரணம்னா 33 வருஷம் வாத்தியார் வேலை பார்த்தேன் நான், 25 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேடைகளில் பேசிய என்னை தமிழ்நாடு பாடநூல் கழகத்தின் தலைவராக என்னை பொறுப்பில் அமர்த்திய இன்றைய விழாவினுடைய நாயகன் இந்தியாவே திரும்பி பார்க்கும் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம் தமிழக முதல்வர் எனக்கு அந்த பொறுப்பை வழங்கியதால் அந்த சீரியல்லிருந்து நான் வந்துட்டேன். இந்த அருமையான மகிழ்ச்சி அரங்கம் 9 மணி ஆச்சு, 4 பேர் பேசியாச்சு, இன்னமும் அந்த ஆள்
அப்படின்ட்டு நிறைய பேர் பார்க்குறாங்க. இவர் டிவிலேயே ரெண்டு மணி நேரம் பேசுவார், 9 மணிக்கு தொடங்கி என்னைக்கு முடிக்கிறதா அப்படின்ட்டு ஒரு 4 பேர் பேசுவாங்கன்னு நான் நினச்சேன். இடையில ஒரு 5-6 பேர் எந்திரிச்சு போனாங்க. எங்கள் ஊரில் இப்படி தான் நான் பேச வந்தேன்னு ஒரு 15 பேர் எந்திரிச்சு போச்சுங்க பெண்கள். அதில் ஒரு அம்மா சொல்லிட்டு போச்சு, இவன் தான் வார வாரம் வாரான்ல டிவியில், அப்போ பார்த்துக்கிடுவான், ஒரு ஆம்பளை பேசுனா விடிய விடிய பல்ல காட்டிக்கிட்டு கிடப்பாளுங்க, எந்திரிக்கடி போனான் அப்படின்ட்டு ஒரு கிளவி 15 பேர்த்த கூட்டிகிட்டு போயிருச்சு. ஆனால் இங்கே அப்படி போயிட்டு போயிட்டு திருப்பி சேரெல்லாம் பிள்ளைப்பாய்கிட்டே இருந்துச்சு. இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் நமக்கு கற்றுக் கொடுத்த கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராகவும் தமிழக முதல்வராகவும் இன்று மிகச்சிறப்பான ஆட்சியையும் கட்சியையும் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய தளபதியாருடைய பிறந்த நாளை மனிதநேய திருநாளாக, மகிழ்ச்சி திருநாளாக நடத்தி அதற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எம்டிஆர் நாகராஜன் அவர்களுக்கும், அம்பத்தூர் சட்டப்பேரவை உறுப்பினர் ஜோசப் சாமுவேல் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நமக்கு முன்னால் உரையாற்றி சென்றிருக்கின்ற கழகத்தினுடைய பொருளாளரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பாராளுமன்ற குழு தலைவருமான, திண்டுக்கல்லிருந்து சென்னைக்கு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி காரில் புறப்பட்டு வந்தோம்னா அல்லது பஸ்ஸில் புறப்பட்டு வந்தோம்னா 9 மணிக்கு கிளம்புனோம்னா அடுத்த நாள் காலையில் 9:30 தான் வந்து சேருவோம். ஆனால் இன்றைக்கி 9 மணிக்கு திண்டுக்கல்லில் இரவு எடுத்தால் 1 மணிக்கெல்லாம் கிட்டத்தட்ட 5.5 மணி நேரத்தில் திண்டுக்கல் டு சென்னை நம்ம வந்து சேர்றோம்னா அந்த தங்க நாற்கர சாலையை மத்திய அமைச்சராக இருந்தபோது நிறைவேற்றி காட்டிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தான் நம் கழகத்தினுடைய பொருளாளர் அருமை அண்ணன் ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற உறுப்பினர் டிஆர் பாலு அவர்கள். எங்கள் கழக தலைவர் தமிழக முதல்வர் அவர்களால் சேகர் பாபு அல்ல செயல் பாபு என்று பாராட்டப்பட்டு, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் ஏதோ இந்து கோயில்களை எல்லாம் அடைத்து விடுவார்கள், யாரும் விபூதி பூச முடியாது, முருகன் கோயிலுக்கு பாத யாத்திரை போக முடியாது, ஐயப்ப பஜனை பாட முடியாது, நம்மளையெல்லாம் இந்துக்களை நசுக்கி விடுவார்கள் என்ற நிலையை மாற்றி திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் இந்து சமய அறநிலையத்துறையை இப்படியும் செயல்படுத்த முடியும் என்பதற்கு இந்தியாவுக்கே வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அருமை அண்ணன் பி கே சேகர் பாபு அவர்களுக்கும், மேடையில் எனக்கு முன்னால் பேசிய ஜாம்பவான்கள் எங்கள் ஐயா அவரை புலவர் ராமச்சந்திரன்னு போட்டாங்க, அதை கூட என்ன சொன்னாருன்னா, நான் பேராசிரியர் ராமச்சந்திரன் ஆனால் புலவர்னு போட்டு என்னை பெருமைப்படுத்திட்டாங்க, காரணம் எனக்கு புலமை இல்லை, எந்த ஒரு அறிஞன் தன்னை மேடையில் எனக்கு ஒன்றும் தெரியாது என்று தாழ்த்தி கொள்கிறானோ அவன்தான் சிறந்த அறிஞன் என்பதற்கு எடுத்துக்காட்டு எங்கள் ஐயா பேராசிரியர் ராமச்சந்திரன். 1973 பேசிக்கிட்டு இருக்கார், நான் அப்போ வந்து 73 9th படிச்சுட்டு இருக்கேன், டவுசர் கூட ஒழுங்காக நான் போட தெரியாத காலத்தில் மேடையிலே நடுவராக பேசிய பேச்சாளர், அவருக்கு பக்கத்தில் நான் உட்கார்ந்துருக்கேன் தான் இன்று எனக்கு பெரிய பெருமை, பேராசிரியர் ஐயா ராமச்சந்திரன். அதுக்கப்புறம் தம்பி மோகன சுந்தரம், இந்த பேரே எனக்கு ரொம்ப பிடிக்கும், மோகன சுந்தரம், ஏன்னா ராகங்களில் அழகான ராகம் மோகன ராகம், அதனால தான் நம்ம தமிழ்தாய் வாழ்த்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் மோகன ராகத்தில் போட்டார், ஈஸியாக பாட முடியாது, மோகன ராகம் ரொம்ப எளிமையான ராகம். சரிகபதசாதபகரிசா ரொம்ப ஈஸி, மேஜர் கார்ட்ஸ். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்வரத கண்டமிதில் தெக்கனமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும்
தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை திறமையந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே இதுவரைக்கும் நீங்க தமிழ் தாய் வாழ்த்தை எல்லாரும் உட்கார்ந்து கேட்டது இப்பயா தான் இருக்கு அதுக்கு எல்லாரும் எந்திரிச்சிருப்போம் இல்லையா இன்னைக்கு நீங்க உட்கார்ந்து அதை மகிழ்ச்சியா கேட்கணும் தான் நான் பாடினேன் அந்த மோகன ராகம் எப்படி எளிமையான ராகமோ அந்த எளிமையாகவும் சுந்தரம்னா அழகு ஒரு பேச்சை எளிமையாகவும் அழகாகவும் பேசக்கூடிய ஆற்றல் என் அருமை தம்பி மோகன சுந்தரத்திட்ட இருக்கு அவருடைய ரசிகன் நான் அதனால் ரொம்ப அற்புதமாக பேசினாங்க அதுக்கடுத்து என்னுடைய அருமை மகள் அறந்தாங்கி நிஷா பொம்பளை பிள்ளைங்க பெரும்பாலும் கருப்பாக இருந்தால் ரொம்ப சங்கடப்படுவாங்க சிவப்பாக இருக்க பிள்ளைகளோடு உட்கார எனக்கு ரொம்ப கூச்சமாக இருக்குது அவள் கொஞ்சம் சிவப்பாக இருக்கா அவள் கூட நான் போகலை வாக்கா நம்மெல்லாம் கருப்பாக இருக்கவங்களாம் ஒன்றா போய் உட்காருவோம் அப்படின்னு கருப்பாக இருந்தால் ஒன்றாக அமர்ந்து நம்மளுடைய தாழ்வு மனப்பாயமோடு நாம் எல்லோரும் ஒன்றாக இருப்போம் அப்படின்னு கருப்பாக ஒரு பெண் பிறந்தால் அந்த தாழ்வு மனப்பான்மை இருக்கும் என்பதை முறியடித்து தன்னுடைய திறமையால் பேச்சால் நடிப்பால் அந்த முக கருப்பை கூட தன் திறமையால் மக்களின் கைதட்டுகளை பெறுகின்ற அளவிற்கு தன் திறமையை வளர்த்து கொண்ட அறந்தாங்க நிஷா போதுமா சாமி உங்கள் வீட்டுக்காரர் முன்னாடி நான் இவ்வளோ பாராட்டினது இன்றைக்கி அநேகமாக அவரை ரொம்ப அவர் ஒன்றே பாராட்டுவார் இன்றைக்கி ராத்திரி இன்னைக்கு கண்டிப்பாக அந்த பாட்டு பாடுவார்னு நினைக்கிறேன் மடி மீது தலை வைத்து அந்த ரேஞ்சுக்கு போயிடுவார் எப்பயும் ஒரு நல்லது நடப்பதற்கு உதவி செய்யணும் அவன் தான் பேச்சாளர் அதனால் இன்றைக்கி அற்புதமான ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் உங்களுடைய முகங்களை எல்லாம் பார்க்கும்போது என் கழகத் தலைவர் தளபதியாருடைய சாதனைகள் எப்படிப்பட்ட சாதனைகள்ங்கிறதுக்கு வேறு உதாரணம் சொல்ல வேண்டியதில்லை ஒரே ஒரு செய்தி நான் சொல்கிறேன் அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு திட்டத்தை தொடங்கி வைத்தார் அந்த திட்டத்துக்கு பேர் நான் முதல்வன் அது என்ன நான் முதல்வன்கிற திட்டம் பெரும்பாலும் ஒருத்தன் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டான்னா அதே நிலைமைக்கு மற்றவன் வரக்கூடாதுன்னு நினப்பான் இப்போ நான் வந்து ஒரு நல்ல பேச்சாளர் ஆகிட்டேன்னா என்னை மாதிரி மற்ற பேச்சாளர்கள்லாம் வரக்கூடாது நம்மளை மாதிரி யாரும் பேசிடக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமாக இருப்பாங்க ஆனால் நம் தங்க தலைவர் தளபதி அவர் முதல்வர் ஆனாலும் தன்னை போல மாணவர்களும் முதல்வர்களாக வர வேண்டும் என்பதற்காக நான் முதல்வன் என்ற அற்புதமான திட்டத்தை உருவாக்கிய தலைவர் நம் கழக தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அதை விட பெண்களுக்கு எவ்வளவு நன்மை செஞ்சுருக்கார் அடே அப்பா பெண்களுக்கு ஒரு நாலு குணம் கொடுத்துருக்காங்க அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு இந்த நாலு குணத்துக்கு என்ன அர்த்தம் தெரியுமா ஒரு பொம்பளை பிள்ளை எதை பார்த்தாலும் பயப்படணும் அப்போ தான் அது பொம்பளை மா மா நிறைய கூட்டம் கூட்டமோ ஐயோ எனக்கு பயமாக இருக்கும் கூட்டமே எனக்கு ஆகாது அப்படின்னா தான் அருமையான பிள்ளை பொம்பளை பிள்ளைனா இப்படி தான் பயப்படணும் பயப்படணுமா பொம்பளை பிள்ளைக்கு முதல் குணம் ரெண்டாவது குணம் என்னன்னா மடம் முட்டாள்தனமாக இருக்கணும் எது கேட்டாலும் தெரியாதுங்கணும் அதுதான் பொம்பளை பிள்ளை ஒரு தென்னை மரத்தை காமிச்சது என்னன்னு தெரியுமா அதெல்லாம் நமக்கு தெரியாதுங்க தென்னை மரமே தெரியாத அளவுக்கு வீட்டில் அப்படி வளர்த்துருக்காங்கடா அந்த பிள்ளைய தென்னை மரம் எதுன்னு தெரியாமல் வளர்ந்துருச்சுன்னா அது நல்ல பிள்ளையா சென்னைக்கு எந்த பக்கம் போகணும்னு கேட்டால் அதெல்லாம் நமக்கு தெரியாது கொப்பா பேர் என்ன அதெல்லாம் நமக்கு தெரியாது கல்யாணம் எப்போ நடந்துச்சு அதெல்லாம் நமக்கு தெரியாது பொம்பளை பிள்ளைனா இப்படி எதுவுமே தெரியாதுன்னு சொல்லுவார் இந்த பிள்ளைதாயா குடும்பத்துக்கு லாயக்குன்னு ஒரு காலத்தில் சொல்லி வச்சுருந்தான் இது மடம் இன்னொன்று நாணம் வெக்கப்படணும் அம்மா நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படியா எல்லாரும் அப்படித்தான் சொல்கிறாங்க
நீங்களும் அதே மாதிரி சொல்கிறீங்களா அப்படின்னு வெக்கப்படணும். இப்படி கையை மூடிக்கணும், பாப்பா நல்லா இருக்கானா, நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்னால், ஆஹா பொம்பளை பிள்ளடா வெக்கப்படுது. இந்த நாலாவது ஒரு குணம் இருக்குது பார்த்தீங்களா, பயிர்ப்பு. அப்படின்னா என்னன்னு தெரியுமாப்பா, பயிர்ப்பு. எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் தெரியாத மாதிரி நடிக்கணுமா, அதுதான் பயிர்ப்பு. லியோனி வந்து பள்ளிக்கூடத்தில் என்ன வாத்தியாராக இருந்தார் தெரியாது. இந்தியாவுக்கு இப்போ பிரதமராக இருக்குது யார் தெரியாது. தெரிஞ்சிருந்தாலும் தெரியாதுன்னு சொல்லணுமா. இந்த நாலு குணம் இருந்தால் தான் பெண் அப்படின்னு ஒரு காலத்தில் வச்சிருந்தான். ஆனால் இன்னைக்கு பெண்களுக்கு ஓட்டுரிமையை வாங்கி கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தாய் கட்சியான நீதி கட்சி. பெண்களுக்கு சொத்துரிமையில் சமபங்கு வாங்கி கொடுத்தவர் நம்மை வளர்த்து ஆளாக்கிய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். இன்னைக்கு பெண்களுக்கு அரசியல் உரிமையில் 50% பெற்று தந்தவர் நம் கழகத் தலைவர் தளபதி ஸ்டாலின். தமிழ்நாட்டில் இருக்க 21 மேயரில் 11 மேயர் பெண்கள் யா? அதையெல்லாம் அச்சம் மடம் நாணம் பயிர்ப்போடு இருந்தால் மேயராக இருக்க முடியுமா? நம்ம சென்னை மேயர் அவங்க வந்து மேயராக நீங்கள் பொறுப்பேற்கிறீர்கள், இருக்கட்டுங்க பரவாயில்ல, நீங்கள் எல்லோரும் உட்காருங்க, நான் உட்கார முடியாது, பொம்பளையெல்லாம் அடக்க ஒடுக்கமாக இருக்கணும்ல. மா சென்னையில் எத்தனை வார்டுமா இருக்குது அதெல்லாம் நமக்கு தெரியாதுங்க. அப்படின்னா அந்த மேயர் மேயராக இருக்க முடியுமா? அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு என்ற நான்கு குணங்களும் இல்லாமல் நாணமும் வெட்கமும் நாய்களுக்கு வேண்டும் என்று சொன்ன அந்த பாரதியாரின் கூற்றை மெய்ப்பித்து சட்டங்கள் ஆள்வதும் பட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்று பாரதியின் கனவை நனவாக்கிய முதலமைச்சர் நம் கழகத் தலைவர் தமிழக முதல்வர். அதுதான் நான்லாம் சின்ன பையனாக வாத்தியாராக இருக்கும்போது நான் முதல்வன் ஒரு திட்டத்தை யாரும் கொண்டு வரல. நான் சின்ன பையனாக இருக்கப்ப எங்கள் ஸ்கூலில் சென்ட் பால்ஸ் மிடில் ஸ்கூல், மழை வந்தால் ஒரே ஒரு ஓட்டு கட்டடம் இருக்கு, அங்கே எல்லாத்தையும் உட்கார வச்சுருவாங்க. ஏன்னா எல்லாம் கூரை கட்டடம், உட்கார வச்சோன்னா எங்கள் ஸ்கூலில் ரெண்டு வாத்தியார் இருந்தார், ஒருத்தர் எம்ஜிஆர் இன்னொருத்தர் சிவாஜி கணேசன். எம்ஜிஆர் வாத்தியார் எம்ஜிஆர் மாதிரியே இருப்பார், ஸோ கருப்பு பேண்ட்டு போட்டு சின்ன பெல்ட்டு கட்டி எம்ஜிஆர் மாதிரியே கையை அப்படி மடித்து விட்டு நடந்து வருவார் ஃப்ரான்சிஸ் அவர் பேர். சிவாஜி கணேசன் மாதிரியே ஒரு வாத்தியார் இருக்கார் ஆண்டனி, சிவாஜி மாதிரியே நடந்து வருவார். ஆண்டவன் கட்டில் சிவாஜி கணேசன் மாதிரியே இருக்கான், அவரை பார்த்தா சயின்ஸ் நடத்துவார். ஆக்சிஜன் தயாரிப்பது எப்படி அப்படிம்பார், சிவாஜி கணேசன் மாதிரியே இருக்கார். எம்ஜிஆர் வாத்தியார் ஃப்ரான்சிஸ் வாத்தியார் சோசியல் சயின்ஸ் நடத்துகிறது எம்ஜிஆர் மாதிரியே அப்படியே கையை அப்படி ஆட்டிகிட்டே நடத்துவார். ஆஸ்திரேலியாவின் இயற்கை அமைப்பு எப்படி இருக்கிறது அப்படிம்பார், ஆஹா எம்ஜிஆர் ராவ். இந்த ரெண்டு வாத்தியாரும் உட்காந்துருப்பாங்க, பயல்கள்லாம் மழைக்கு 4 மணிக்கு ஸ்கூல் முடியணும், 3 மணிக்கு மழை வந்துருச்சுன்னு உட்கார வச்சுருக்காங்க. யார் யார் பாட்டு பாடுறதெல்லாம் வந்து பாடுங்கடா அப்படின்னா நான் போய் பாடுறேன். எம்ஜிஆர் வாத்தியார் பின்னால் உட்காந்துருக்காரு, எம்ஜிஆர் பாட்டு பாடினா நம்மளை பாராட்டுவாருன்ட்டு. என்னை தெரியுமா நான் சிரித்து பழகி கருத்தை கவரும் ரசிகன் என்னை தெரியுமா. சிவாஜி கணேசன் வாத்தியார் இப்படியே பார்த்தாரு, நாளைக்கு வாடாம அவனை என்னை தெரியுமையா குடியிருந்த கோயில் பாட்டா பாடுற. அடுத்த நாள் வகுப்புல சயின்ஸ்ல கேள்வி கேட்டு வெளுவெளுன்னு வெளுத்து விட்டார். திரும்ப இன்னொரு தடவை மழை வந்துச்சு, சரி சிவாஜி கணேசன் பாட்டை பாடிய அவரை கூல் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சு 6 மணமே 6 அந்த ஆண்டவன் கட்டளை யாருன்னு எம்ஜிஆர் வாத்தியார் வந்து சட்டையை பிடிச்சி இழுத்து தொலைச்சிருவேன் பாட்டாடா இது. ஏன்னா எம்ஜிஆர் பாட்டு பாடினாலும் வைகிறாங்க, சிவாஜி பாட்டு பாடினாலும் வைகிறாங்க, சார் வேறு பாட்டு பாடுறேன் சார்னு ஜெமினி கணேசன் பாட்டை பாடினேன். காலங்களில் அவள் வாசந்தம் பயில்கள்லாம் கள்ள கொண்டு எறிஞ்சிட்டாங்க. எந்த பாட்டையும் பாடவிடாமல் அன்னைக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் அன்னைக்கு என்னைய பாட வச்சு என்னை முதன் முதலில் கைதட்டு ரசித்தது என்னை பெற்ற என் தாய் தான். நீ பாடுறா மகனே நான் ரசிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மேடையில் லியோனி பாடுறேன்னா என்னுடைய தாய் அன்னைக்கு பாட வச்சு என்னை மியூசிக் கிளாஸ்க்கு அனுப்பி இங்கே மேடையில் பாடுறதுக்கு காரணமாக இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு தலைவர்
மாணவ பருவத்தில் வெறும் எட்டு படிப்பு மட்டும் தேவையில்லை. ஒவ்வொரு மாணவனிடமும் தனித்தனி திறமைகள் இருக்கிறது. அந்த திறமையை கண்டுபிடிக்கும் திட்டம்தான் நான் முதல்வன் என்ற ஒரு அற்புதமான திட்டம். அதை இந்தியாவிலேயே அறிமுகம் செய்த ஒரே முதல்வர் நம் தமிழக முதல்வர் தளபதியார் மட்டும்தான். நான் முத முதல்ல பட்டிமன்றம் எங்கே பேசினேன்னு தெரியுமா? இங்கே பேராசிரியர் சாலமன் பாப்பையா நடுவர் எங்கள் ஸ்கூலில் வேலை செய்கிற புலவர் ராமசாமி அதில் போய் பேசணும். அவருக்கு அன்னைக்கு சுகம் இல்லை, அதனால் என்னை அனுப்பி விட்டார். டே பாப்பையா கூட பேசணும் வாய்ப்பு சரிங்கயா அப்படின்ட்டு நான் எங்கள் மாமாட்ட வேட்டியெலாம் கடை வாங்கி மஞ்சள் வேட்டி மஞ்சள் சட்டையெல்லாம் போட்டு பவுடரு கவுடர்லாம் போட்டு பாப்பையா ஐயா நடுவர் ஒரு பக்கம் சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் பேராசிரியர் சாமிமுத்து அணித்தலைவர் எனக்கு அணித்தலைவராக ஒருத்தர் காந்திமதினு ஒரு அம்மா அவங்களுடைய அணியில் இருக்கேன். பாப்பையா நடுவர் பேசுகிறதுக்கு கையில் பேப்பர்லாம் எடுத்துக்கிட்டு தலைப்பு வந்து இயேசு செய்தது சமய புரட்சியா சமுதாய புரட்சியா. நான் போய் முதல்வர் எப்படி ஆரம்பித்தேன் தெரியுமா? இந்த பட்டிமன்றத்தினுடைய நடுவர் பாலம்மன் சாப்பையா அவர்களே அப்படின்னா அவர் ஏய் என் பேரை எத்தனை நாள் கொலை பண்ணணும் நினச்சேன் அப்படின்னாரு. பேசுகிறது பூரா மறந்து போய் சமய புரட்சிக்கு பல சமுதாய புரட்சியை பேசி கையாலாம் வேர்த்து நனைஞ்சு பட்டிமன்றம் முடிஞ்சிருச்சு சாப்பாடு போடுறாங்க. அன்னைக்கு நான் இட்லி சிக்கன் அன்னைக்கு நான் இட்லியை தொட்டு சிக்கனில் தொட்டு இப்படி சாப்பிட்றேன். ஒருத்தர் சிக்கன் வைக்கிறப்ப இப்படி என்னை பார்க்குறாரு. சிக்கன் சிக்கன் எனக்கு எப்படி கேட்குதுன்னா நீ கிழிச்ச கிழிக்கு சிக்கன் வேறையாக்க ஏண்டா பேச்சா பேசின அப்படின்னு வைக்கிற மாதிரியே இருக்கு. பரவாயில்லைங்க இருக்கட்டுங்க அப்படின்னு கூணி குறுகி உட்காந்துருந்தேன். அப்போ என்னுடைய முதுக ஒரு கரம் தட்டுச்சு. தம்பி இன்னைக்கு நீ சரியாக பேசலைன்னா பரவாயில்ல, நல்லா பாடுறடா நீ, உன்னுடைய பாட்டும் பேச்சும் உனக்கு மிகப்பெரிய மேடையை உனக்கு பெற்றுத்தரும்னு என் முதுகை தட்டி கொடுத்தது பேராசிரியர் சாலமன் பாப்பையா என்ற அந்த கரம். அன்னைக்கு என்னை அந்த முதுகை தட்டி கொடுத்த அந்த கை இல்லாட்டி லியோன் இன்னைக்கு இந்த இடத்துல பேச்சாளராக பாடநூல் கழக தலைவராக இன்னைக்கு கொள்கை பரப்பு செயலாளராக இந்த இடத்துல நான் நிற்க முடியாது. ஒரு மாணவ பருவத்தில் கிடைக்கின்ற அந்த நம்பிக்கை ஒரு மாணவனை மிகப்பெரிய உயரத்திற்கு கொண்டு செல்லும். அது மாதிரி நான் முதல்வன் என்ற திட்டம், அதே மாதிரி மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி. இன்னைக்கு ஆன்லைனில் கிளாஸ் நடத்தினதை பற்றி அறந்தாங்க நிஷா சொன்னாங்க. ஆன்லைனில் இப்படி தான் ஒரு அம்மா கிளாஸு ஆரம்பிச்சு விட்டு பிள்ளையெல்லாம் கவனிச்சிட்டு இருக்காங்க. வகுப்பு நடந்துகிட்ருக்கு. என்ன கிளாஸ்னால் டீச்சர் ரைம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ரிங்கா ரிங்கா ரோசஸ் பாக்கெட் ஃபுல்லா போசஸ் அஸ்ஸா புஸ்ஸா ஆல் ஃபால் டவுன் வயலெல்லாம் ரிங்கா ரிங்கா ரோசஸ். மணி 11:30 ஆகுது. பார்த்தாங்க அவங்க அம்மா போயிடுச்சு படக்குன்னு அந்த ஆண்ட்ராய்டு டிவியில் மாற்றி விட்டான். மாற்றி விட்டு அவனுக்கு பிடிச்ச கார்ட்டூன் சேனலை பார்த்துட்ருக்கான். எது பார்க்குறான்னா மோட்டு பட்லு அப்படின்னு ஒரு சேனல், அதை உட்காந்து பார்த்துட்ருக்கான். அதில் மோட்டுன்னு ஒரு கிழமை பட்லுன்னு ஒரு தாத்தா ரெண்டு பேரும் டே பட்லு சமோசா எனக்கு இல்லாமல் போச்சுடா அப்படிங்கிறான். டே மோட்டு சமோசா உனக்கு நான் வாங்கி தர்றேன் நீ பேசாமல் வர்றா. அவங்க அம்மா என்னடா இப்போ தான் ரிங்கா ரிங்கா ரோசஸ் கேட்டுச்சு அதுக்குள்ளே மோட்டு பட்லு வாய்ஸ் கேட்குதுன்னு பார்த்தா இவங்க மாற்றி விட்டு நாடகம் பார்த்துட்டு இருக்கானுங்க. இது மாதிரி ஆன்லைன் கிளாஸில் நடந்த அந்த அக்கிரமத்தையெல்லாம் மாற்றி மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இருந்த அந்த மகிழ்ச்சியான உறவு ஒரு 2 ஆண்டுகள் இல்லாமல் போயிடுச்சு. இன்னைக்கு வகுப்புக்குள்ள மாணவர்கள் போகும்போது அவனுக்கு பள்ளி என்றால் என்னன்னு தெரியாமல் போயிருங்கிறதுக்காக ஒரு புதிய திட்டத்தை நம் தலைவர் அறிமுகம் செய்தார். அதுதான் இல்லம் தேடி கல்வி என்ற ஒரு அற்புதமான திட்டம். பள்ளிக்கு செல்கின்ற மாணவர்களுக்கு தன்னை தயாரித்து கொள்ளக்கூடிய திட்டம். இது மாதிரி அவருடைய திட்டங்கள்லாம் நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். எங்கள் மாண்புமிகு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் செஞ்சிருக்க சாதனை இருக்குது பார்த்தீங்களா? டே அப்பா
இதே அதிமுக ஆட்சியில் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் இப்படி ஒரு அமைச்சர் இருந்தார்னா அதிமுக காரங்களுக்கே தெரியாது. சேவூர் ராமச்சந்திரன் அப்படியா ஒருத்தர் இருந்தாரா? அவர் அமைச்சரான்னு கேட்பாங்க. 5 ஆண்டுகள் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக சென்ற ஆட்சியில் இருந்தவரை யார் என்று அதிமுக காரர்களே கேட்டார்கள். ஆனா அவங்க காலத்துல என்ன நடந்துச்சு தெரியுமா? சாமிய கடத்தினாயா மாரியம்மா சில, அதை எடுத்து சாக்கில் போட்டு கொண்டு போறேன். இந்த மாரியம்மா என்ன நினைச்சிருக்கான், டேய் நாதாரி பயல்களா, போன வாரம் தானடா எனக்கு தேங்காய் உடச்சேங்க, என்னையவே சாக்கில் அள்ளி போட்டு போகிறாங்களே அப்படின்னு அந்த மாரியம்மா கண்ணீர் விட்டு அவங்கள்ட்ட சாக்குக்குள்ளே போய் கோயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய சிலைகள் எல்லாம் போலியான சிலைகள் என்று 60% சிலைகளை திருடிய ஆட்சி போன ஆட்சி. ஆனால் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் எங்கள் அண்ணன் சேகர் பாபு பொறுப்பேற்ற பின் தமிழகத்தின் கோயில்கள் அனைத்திலும் தமிழில் அர்ச்சனை செய்வதும் தமிழிலே கோயில்களில் வழிபாடு நடத்துவதும் எவ்வளவு பெரிய மாற்றம். சிவபெருமான் அவர் வந்து பெரிய புராணத்துக்கு அவர் தான் அடி எடுத்து கொடுத்தார். உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகிர் சோதியில் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். யாரு பெரிய புராணம்? அந்த பெரிய புராணத்துக்கு அடி எடுத்து கொடுத்தவர் சிவபெருமான். அவருக்கு தமிழ் தெரியாதா? சிவாஜி கணேசன் திருவிளையாடலில் பேசுவார் பார்த்துருக்கீங்களா? டேய் அப்பா அவர் எழுதிய பாட்டு குற்றம்னு அமைச்சது அரசாங்கம் அந்த இதுக்குள்ள வருவார். அங்கம் புழுதிபட அறவாளை நெய்பூசி பங்கம் படபரண்டு கால் பரப்பி சங்கதனை கீர் கீரன் அறுக்கும் நக்கீரனோ எங்கவியை ஆராய்ந்து சொல்ல தக்கவன். உண்மையிலே சிவபெருமான் இவ்வளவு அருமையா தமிழ் பேசியிருப்பாருன்ட்டு நமக்கே சந்தேகமா இருக்கு. சிவாஜி கணேசன் இல்லாட்டி சிவபெருமான் இப்படி பேசியிருப்பாருன்னு யாருக்குமே தெரியாது. அதில் நக்கீரனா நடிக்கிற ஏபி நாகராஜன் சங்கருப்ப எங்கள் குளம் சங்கரனார் கேதுகுளம் சங்கை அறிந்துண்டு வாழ்வோம் அரணே உன்போல் இறந்துண்டு வாழ்வதில்லை நக்கீரா நன்றாக என்னை பா. இப்படித்தான் பேசிக்கிட்டாங்களே ஒளிய சமஸ்கிருதத்திலே பேசிக்கிட்டாங்க சிவபெருமான நக்கீரனா தும் போல்ற இனி சாத்தாகும் வேற சபு நக்கி ராணிக்கு ஆயிற்று சுராலியாக தும்மே ஜோதிக்கும் சிவபெருமானே பெரிய புராணத்துக்கு அடி எடுத்து கொடுத்த சிவபெருமானுக்கு தமிழ் தெரியாதுன்னு அவர்கிட்ட சமஸ்கிருதத்தில் அர்ச்சனை செய்த அந்த காலத்தை மாற்றி கோயில்களுக்குள் தமிழ் கேட்க வைத்த ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. எவ்வளவு பெரிய சாதனை! எல்லா ஜாதிக்காரர்களும் அர்ச்சகர்களாக பணியேற்றிருப்பது, எல்லா ஜாதிக்காரர்களும் அர்ச்சகராக இருக்கிறது பெருசு இல்லை, பெண்கள் கோயிலில் அர்ச்சகராக மாற்றி காட்டிய புரட்சி வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் தான் நடந்துச்சு. இன்றைக்கி பஸ்ஸில் ஏறினா ஆம்பளைகளுக்கு டிக்கெட்டு, ஒரு அம்மாட்ட கேட்டால் கண்டக்டரு நீங்கள் எங்கம்மா போனேன், நாங்கள் எங்கே வேணாலும் போவோம், எங்களை போய் இறக்கி விடு, எங்கம்மா நாங்கள் எங்கே வேணாலும் போவோம், டிக்கெட் எடுத்தா தானே எந்த ஊருன்னு கேட்கணும், எங்கே வேணாலும் போய் இறங்குற அளவுக்கு ஒரு பெண்ணுக்கு இலவசமான பேருந்து. ஆம்பளையை நினைக்கலாம் எங்களுக்கு கொடுத்துருக்கலாம்ல, ஆம்பளையை எப்படி வேணாலும் போய் இறங்கிடுவேன். ரெட்டேரியிலேருந்து பைக்கில் ஒருத்தன் போவான் பின்னால் ஏறி மாப்பிள்ள நாங்கள் லூக்கா சீட்டை இறக்கி விட்டுருவோம் மாப்பிள்ள போய் இறங்கிக்கலாம். ஒரு பொம்பளை பிள்ளை அப்படி ஒருத்தன் பைக்கில் உட்காந்து போக முடியுமா? நல்லவனாக இருந்தால் போய் இறக்கி விட்டுருவான். நம்ம ஜெயின் அண்ணன் மாதிரி இருந்தால் எங்கே வேணாலும் போய் இறக்கி விட்டுருவார். நம்ம ஜோசப் சாமுவேல்னா நம்ம வீட்டிலே கொண்டு போய் விட்டு வந்துடுவார். அப்படி நல்ல ஆளுகன்னா பின்னாடி பைக்கில் நம்பி உட்காரலாம். யாராவது பொள்ளாச்சியில் இருக்க குரூப்பு இங்கே வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஆமாம் அண்ணே இந்த அங்கே ஆமாம் ஆமாம் உட்காருங்க உட்காருங்க, கரெக்டாக இறக்கி விட்டுறேன் மாப்பிள்ள, கேமராவோட வந்துடும் மாப்பிள்ள, பார்ட்டி நல்ல பார்ட்டி பின்னால் அமைஞ்சிருக்கு அப்படின்னு கொண்டு போய் கேமரா வச்சு சரி அந்த பெண்ணின் வாழ்க்கையை சிதைத்து விடுவார்கள் என்பதற்காக ஒரு பெண்ணுக்கு இலவசமான பாதுகாப்பான பயணத்தை இந்தியாவிலேயே தந்த முதலமைச்சர் நம் கழக தலைவர் தளபதி. இதுக்கு மேலேயே வேறு திட்டம் வேணாம். ஒரு பெண்ணுக்கு
இலவசமான பயணத்தை மட்டும் தரல இந்த ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிறேன் மாசம் மாசம் 1000 ரூபாய் குடும்ப தலைவிகளுக்கு வருகின்ற பட்ஜெட்ல அவர் அறிவிக்க போறார் மாசம் 1000 ரூபாய் இதையும் ஆம்பளை நினைக்கலாம் எங்களுக்கு கொடுத்திருக்கலாம்ல ஆம்பளைக்கு கொடுக்கலாம் அவங்களுக்கு செலவு இருக்கான் பாக்கெட்ல 1000 ரூபாய் வச்சிட்டு வர்றப்பே ஒருத்தன் மாமா 1000 ரூபாய் 1000 ரூபாய்மா வீட்டுக்கு செலவு வாங்க போற ஒரு 500 ரூபாய்க்கு அரிசி பருப்பு வாங்கிக்கலாம் மிச்சம் 500 வாங்கிடு வாரம் சனி ஞாயிறு வர்றதே அதுக்குத்தானே மாப்பிள ஆண்டவன் படைச்சான் எங்க கண்ணதாசன் பாட்டெல்லாம் பாடுறேன் அவன் வீட்டுக்கு செலவு வாங்க போறவுன்னு தப்புன்னு நிப்பாட்டி 500 கட் பண்ணிட்டான் 500 கட் பண்ணிட்டு உட்காடுறாங்க ரெண்டு பேரும் அவரா ஏண்டா அந்த ரஷ்யாக்காரனு உக்ரைனு சண்டை ஓட்டு இருக்காங்க உள்ள சரக்கு இறங்கணும்னு இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் போகிறேன் அவங்க சண்டை மாப்பிள நீ நானும் போட்டு இல்லையா சண்டை அது மாதிரி தான் அப்படின்ட்டு அடுத்த மேட்டருக்கு வர்றான் இந்த மிக்சருக்கு 500 வச்சு என்ன செய்ய போகிறேன் அரிசி வாங்க முடியாது பருப்பு வாங்க முடியாது இன்னும் ஒரு ரெண்டு ஆஃபை வாங்கிட்டீங்கன்னா நிம்மதியாக முடிச்சுட்டு போயிடலாம் 1000 ஓகே ஆயிடுச்சு ஆனால் இதே 1000 ஒரு பெண் கையில் இருந்தால் மாதம் மாதம் நகைச்சீட்டு போட்டு தன் மகளுக்கு 10 பவுன் நகை ஒரு பெண்ணால் செய்து கொடுக்க முடியும் என்று எதிர்கால திட்டத்தோடு ஒரு திட்டத்தை கொடுத்தவர் நம் கழகத் தலைவர் தளபதியார் இப்படி நல்ல திட்டங்களோடு இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம் கழகத் தலைவர் தளபதி இன்னும் பல 100 ஆண்டுகள் வாழ்ந்து பல நல்ல ஆட்சி மட்டுமல்ல மக்களுக்கான அனைத்து திட்டங்களையும் செயல்படுத்தி இன்னும் 4 மாதங்கள் 4 வருடங்கள் 3 மாதங்கள் பாக்கி இருக்கிறது 9 மாதங்களில் 5 ஆண்டுகளில் செய்ய முடியாத சாதனை படைத்த தலைவர் 100 ஆண்டு வாழ்ந்து இந்த நாட்டு மக்களுக்கு நல்ல தொண்டாற்ற வேண்டும் என்று உங்கள் பலத்த கரவொலி எழுப்பி நம் கழகத் தலைவர் தளபதியார் வாழ்க என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்